எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல லேட்டஸ்டான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். 1 US டாலர் நம்ம இந்தியா மதிப்பு படி 75 ரூபாயா இருக்கு. 1 யூரோ நம்ம இந்தியா மதிப்பு படி 85 ரூபாயா இருக்கு. 1 பவுண்ட் செஞ்சுரியா அடிச்சிருச்சு, அதாவது 101 ரூபாயா இருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த உலகத்துல மிகப்பெரிய கரன்சி இருக்குதா, அது உங்களுக்கு தெரியுமா, கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் நம்ம குவைத் தினர். அவங்களுடைய ஒரு குவைத் தினர் நம்ம இந்தியா மதிப்படி 250 ரூபீஸா இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அது எப்படி குவைத் தினர் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கரன்சியா இருக்குது, அதுவும் அமெரிக்கா டாலரை விட அதிகமா இருக்குது, அது எப்படி? அதை பத்தி நம்ம வீடியோல டீடைலா பார்த்துடலாம். வேர்ல்டு டிமாண்டுக்கு ஏத்தாப்புல ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்சா மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் இந்த மிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். நம்ம இந்தியாவோட கரன்சியும் 1990s வர ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக தான் இருந்துச்சு. 1990க்கு பிறகு இந்தியா எக்கனாமி லைபரலைசேஷன் ஆன பிறகு நம்ம இந்தியாவோட கரன்சி ரேட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்சாக மாற்றிட்டாங்க. இப்போ வேர்ல்டு லெவலில் எல்லா நாட்டிலையும் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் கல்ஃப் கண்ட்ரி. குவைத் 1960 இருந்து இன்னும் வரைக்கும் ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக தான் வச்சிருக்காங்க. இந்த
குவைத் ஒரு நாடு கூட மட்டும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா வைக்கல, நிறைய நாடு கூட அவங்களோட கரன்சியை ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா வச்சிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அது என்னன்னா குவைத் ஏன் இன்னும் வர அவங்க கரன்சியை ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஏன் இந்தியாவால ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா வைக்க முடியல, ஏன் இந்தியா ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் கரன்சியா மாறினாங்க, அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி டீடைலா பார்த்திடலாம். இப்போ ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்ப்போம். இப்போ இந்தியா அமெரிக்கா டாலர் கூட ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம இந்தியாவோட எக்கனாமி அமெரிக்கா டாலரையே நம்பி இருக்க வேண்டியதா போயிருக்கும். அமெரிக்கா டாலர் வேர்ல்டு மார்க்கெட்ல டவுன் ஆச்சுன்னா இந்தியாவோட எக்கனாமி ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிரும். இதனாலதான் இந்தியா ஃபிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா இல்லாம ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா இன்னொரு கண்ட்ரி கூட ஃபிக்ஸ் ரேட்டா வச்சிருந்தாங்கன்னா நம்மளுடைய கரன்சி ரேட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். நம்ம இந்தியா கிட்ட நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும், சப்ளை அண்ட் டிமாண்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1990க்கு பிறகு நம்ம இந்தியா ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல இருந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்சா மாறினாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியா கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப கம்மியா இருந்தது தான். இப்போ ஃப்ளோட்டிங் ரேட்டோட அட்வான்டேஜ் பத்தி பார்ப்போம். இந்தியாவோட கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இல்லைனா அன்எம்ப்ளாய்ட் ரேட் அதிகமாச்சுன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சப்ளை ஆஃப் மணியை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும், இல்லைனா கரன்சி வேல்யூவை கம்மி பண்ண முடியும். இது எதுக்காகனா கண்ட்ரி க்ரோத்துக்காக தான். பட் இது எல்லாமே ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல பண்ண முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அது என்னன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ் ஏன் இன்னமும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபாலோ பண்றாங்கன்னு. அதுக்கு சிம்பிள் ரீசன், இந்த கல்ஃப் கண்ட்ரீஸோட எக்கனாமி எல்லாமே ஆயில தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும் ஆயில் பிரைஸ் ரொம்ப அதிகமாகும் இல்லைனா ரொம்ப கம்மியாகும், அது ஒரு வாலட்டைனா இருக்கும். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸும் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா மாறினாங்கன்னா அவங்களுடைய கரன்சி ரேட் ஆயில் பிரைஸ்க்கு ஏத்தாப்புல ரொம்ப ஃபாஸ்டா அதிகமாகும் இல்லைனா ரொம்ப கம்மியாகும், அதுவும் கண்டினியூவா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை கான்ஸ்டன்டா வைக்கிறதுக்கு தான் கல்ஃப் கண்ட்ரீஸ் இன்னமும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குவைத் கிட்ட ஏகப்பட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, குவைத் அவங்க ஆயில வித்த ஏகப்பட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்கனவே குவைத் ஏகப்பட்ட US டாலரை அவங்க ரிசர்வும் பண்ணி வச்சிருக்காங்க. குவைத் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயில் ரிசர்வ் கம்பெனி. இந்த ஆயில் கம்பெனியை வச்சு தான் அவங்களுடைய கரன்சி இந்த அளவுக்கு ரொம்ப ஹையா இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அது என்னன்னா குவைத் ஏன் கம்மியா அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அதாவது ஒரு குவைத் தினர் 250 ரூபீஸா இருக்கு, ஏன் ஒரு குவைத் தினர் 1000 ரூபீஸா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலன்னு. இதுக்கு எக்ஸாம்பிள், அப்படி அவங்க ரேட்டை ரொம்ப அதிகமா வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எல்லா கஸ்டமருமே நவுல ஆரம்பிச்சிருவாங்க. தென் சப்ளை செயினை விட டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிரும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப கம்மியாயிரும். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன் குவைத் கரன்சி US டாலரை விட அதிகமா இருக்குதுன்னு. இந்த குவைத்தில் இருக்கிற கவர்மெண்ட் அவங்க மக்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ ஹெல்த் கேர், ஃப்ரீ எஜுகேஷன், நோ இன்கம் டாக்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃபுட்டா கொடுக்குறாங்க. பட் மெயின் ஃபேக்டர் என்னன்னா இப்போ ஆயில் பிரைஸ் அண்ட் டீசல் பெட்ரோல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால எல்லா கண்ட்ரியும் ஆயில் இருந்து எலக்ட்ரிசிட்டிக்கு மாறிட்டு இருக்காங்க. ஆயில மட்டுமே நம்பி இருக்கிற இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இதை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.